செப்டம்பர் 19 இன்றைய புனிதர் புனித ஜனுவாரியூஸ் என்பவர் இரத்த வங்கிகளின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் 3ஆம் நூற்றாண்டு வாக்கில் பிறந்தவர். ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவை அறியாதவராக இருந்த இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற முனைந்தார். குருத்துவ அருள்பொழிவு பெற்று 20 வயதில் ஆயரானார். நடந்து முடிந்த 9வது மறைக்கலகத்திற்கு பிறகு திருச்சபையில் நீண்ட காலம் அமைதி நிலவியது. நாடு கடத்தப்பட்ட ஆயர்கள் மீண்டும் தம் மறை மாவட்டங்களுக்கு திரும்பினார்கள். தம் மக்களை வழி நடத்தினார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட திருச்சபை சொத்துக்கள் மீட்டெடுக்கப்பட்டன. அரசாணை வெளியான சில நாட்களிலேயே அரண்மனை எரிக்கப்பட்டது. இதை செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற கட்டுக்கதை பரவியதால் எல்லா ஆயர்களும் குருக்களும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும் என்று மீண்டும் அறிவித்தார் டயோக்லியஸ். இக்காலத்தில்தான் புனிதர்களான செபஸ்தியார், தார்சியூஸ், காஸ்மாஸ், தமியான், ஃபெலிக்ஸ், 14 வயது சிறுமி புனித அகினோஸ் போன்றோர் கொல்லப்பட்டனர். கிறிஸ்தவர்களை மறைத்து வைத்து அவர்களின் உயிரை ஜனுவாரியூஸ் காப்பாற்றினார். நல்ல ஆயனாக செயல்பட்டார். இந்நிலையில் சிறையில் இருந்த சோசியூஸை சந்திக்க ஜனுவாரியூஸ் சென்றார். அங்கே எதிர்பாராத நேரத்தில் எல்லாருடனும் சேர்ந்து ஜனுவாரியூஸையும் கைது செய்தார்கள். ஆளுநன் முன் நிறுத்தப்பட்டார்கள். மக்களை காக்கும் நல்ல தலைவர்களாக நாம் உருவாகும் போது இறைவனின் பிரதிநிதிகள் ஆகிறோம் என்பதற்கு இப்புனிதர் சான்றாக விளங்கினார்.